ரொம்ப நெருக்கமான பழக்கம் எனக்கு இருந்திருக்கு. போல நீண்ட பயணம் சுந்தரத்தை வந்து எங்கள் வீட்டில் வைத்து நாங்கள் வந்து ஒரு நீண்ட பேட்டி எடுத்தோம். ஏன்னா தோல நீண்ட பயணம் சுந்தர் அவர்கள் 1952 கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கார். 1952 தன்னுடைய சாகும் வரை, அதாவது 88-89 வயது அவர் வந்து, அவர் 1930 வந்து பறக்கிறாரு. 30 பிறந்தார்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 வயசில் வந்து அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஒரு இளைஞராக சேர்றாரு.
தான் கொண்ட கொள்கைகளை வந்து மாறாம கடைசி வரைக்கும் உறுதியாக அதில் இருந்தவர் நீண்ட பிணத்தோட நீண்ட பிணத்தோட அதை வந்து கோட்பாட்டு சாதாரண ஒரு ஓட்டல் தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர். பின்னர் வந்து அவர் வந்து கான்ட்ராக்டராக வந்து உயர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து அவர்கள் வாழ்க்கைக்காக அவர் செய்த பணிகள் அது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி பணிகள் எல்லா விதத்திலும் இருந்தது. குறிப்பாக வந்து ஓட்டல் தொழிலாளர் அரங்கத்தில் வந்து அவர் தொழிற்சங்கத்தில் வந்து அவருடைய பங்கு வந்து மிகப்பெரியது. அப்போ வந்து அந்த பங்கை வந்து நம்ம வந்து வந்து இன்றைக்கு சொல்வதற்கு இப்போ எனக்கு கூட வந்து அவருடைய வேட்டிங் மூலமாக தான் அவரு எனக்கு அளித்த ஒரு யூடியூப் வேட்டிங் மூலமாக தான் அந்த விஷயங்கள்லாம் கூட தெரியும். ஏன்னா அதை நம்ம வந்து பொதுவாக வந்து கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பழங்கால வரலாற்றை தன்னுடைய கடந்த காலத்தை என்ன செய்யுது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்லாமல் விட்டுடுறாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு அது தெரியாமே போயிடுது. நீண்ட பயணம் சுந்தரம் வந்து இப்போ இந்த 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 ஏரியாவில் வந்து அநேகமாக வந்து 10 வருஷம் எல்லாருக்கும் வழக்கமாக இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்தார் சொல்லி யாருக்குமே வந்து தெரியாது. அவரை போன்றவர்கள் வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், ஒரு படைப்பாளர், சிறந்த பத்திரிகையாளர், சிறந்த நாடக சிறந்த நாடக நடிகர், வீதி நாடக நடிகர் தோழர்கள் சொல்லுவார். யாரு மனோவர் வந்து அதை பற்றி வந்து விரிவாக சொல்லுவார். அதை அவர் வீதி நாடகங்களை பற்றி விரிவாக வந்து ஏன்னா அவருடைய நாடக நடி ஒன்றாக நடித்த மனோவர் தோழர் இருக்காரு. அவர் வந்து மாரியப்பன் தோழர் அவர்கள் விரிவாக சொல்வார். ஏன்னா எனக்கு மாரியப்பன் மனோவர் தான் எனக்கு முதல் முதல்ல எனக்கு கட்சிக்கு வருத்தம் வந்து முதல் முதல்ல எங்கள் வீட்டில் வந்து பார்த்தவங்க ரெண்டு பேர். ஆனால் எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு இன்னும் கூட குழம்பு இருக்கு. ஸோ இந்த தோழர் கூட வந்து என்னுடைய தொடர்புகள் வந்து நான் பின்னால் கொஞ்சம் விரிவாக பேசலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ வந்து தோழர் திவ்யா அவர்கள் அனைத்து தோழர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என மீண்டும் ஒருவரை அழைப்புடன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தோழர் வந்து சொல்லும் போது சொன்னாங்க முன்னெடுத்தாங்க திவ்யா இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யார் வேணா எதை வேணா தொடங்கலாம், ஆனா நடக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில வந்து ஓசை கண்டிப்பா வராது. ரெண்டு கை சேரும் போதுதான் வந்து ஓசை வரும் இல்லையா. இங்க வந்து பல கைகள் சேர்ந்ததாங்க பலத்த ஓசையா இந்த நிகழ்வு வந்து ஒரு தனி மனுஷனால வந்து கட்சினா என்னன்னே தெரியாத ஒரு ஆள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தொடங்குறாங்க போய் கேக்குறாங்க எனக்கு யாருமே தெரியாதுன்னு கூட அனுப்பிச்சுட்டு இருக்கலாம். அப்படித்தானே சாதாரண மனுஷங்க அப்படித்தானே பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கூட வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட சிந்தனையாளராக இருக்கிற ஒரு மனுஷன் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டான். அவன் வந்து தனி மனுஷனோட உணர்வுக்கு கூட அவன் வந்து மரியாதை கொடுப்பான் அப்படின்றத உணர்த்துற வகையில் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து வந்திருக்கிறதுல நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். இது வந்து ஒரு இங்கே இந்த பகுதி மக்களுக்கு நம்மளை பற்றி தெரிய ஒரு ஒரு சான்ஸாக நான் இது வந்து அமைச்சிருக்கேன். வேற இதோட நோக்கமே அதுதான். இந்த பகுதியில நடத்துறதுக்கு வந்து என்ன காரணம்னா கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி டிஸ்கவரி புக் பேலஸ்ல பேசும்போது சொன்னேன், நம்ம நாட்டில் வந்து போராட்டத்துக்கு நிறைய காரணம் இருக்கு, ஆனா போராளிகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனால அது மாதிரி நிறைய போராளிகள் வந்து உருவாகணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை நான் இங்க வச்சிருக்கேன். அடுத்ததா துரசிங்கவே அவரை வந்துட்டு அடுத்ததான் நான் பேசுறதுக்காக வந்து அழைக்கிறேன். தோழரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு மனுஷன் வந்து அதிகபட்சம் என்ன பண்ணலாம், ஒரு மனுஷன் போராடுறான் அவனை என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த ஏகாதிபத்திய அரசு வந்து யோசிக்கும் போது அவனை சிறையில் தள்ளலான்னு யோசிக்கும். அதிகபட்சம் சிறையில் வந்து வச்சுக்கலாம். அவன் ஸ்டாப் பண்ணனா என்ன பண்ணும், சிறையில் வச்சுக்கும். ஆனால் அப்படி கூட அவர் வந்து ஒடுக்க முடியாம ஒரு தைரியமான ஒரு தோழர். அவர் வந்து நான் தாத்தாவோட தோழர் நீலப்பயண சுந்தரத்தோட என்னோட வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்துக்குமாறு அவர் நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஓடிக்கிறதா இதை வந்தாரு முதலில் நீண்ட பயணம் சுந்தரத்துக்கு செவ்வணக்கங்களை தெரிவித்து இந்த என்னுடைய நினைவஞ்சலை செலுத்துகிறேன். தொடரில்
நாங்கள் அவரோட பயணித்தது என்பது அப்பெல்லாம் விடுமுறை நாட்கள், அது அரசு விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரி, சனி ஞாயிறாக இருந்தா கூட சரி, கட்டாயம் நாங்கள் வந்து தெருமுனை பிரச்சாரங்கள்ல இருப்போம். அது தொடர்ந்து ஒரு 4 வருஷம் அது இனிமையான அனுபவங்கள், நூற்றுக்கணக்கான தெருமுனை பிரச்சாரங்கள் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் சிந்திச்சு கூட பாருங்க, கட்டாயம் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் 5 to 10 தெருமுனை பிரச்சாரங்கள் பண்ணுவோம். அப்போ முழுக்க தோழர்கள் மாதிரி நீண்டபண சுந்தரம், அவர் அவருடைய மகன் கோமேதக, அந்த பகுதியை சேர்ந்த தோழர்கள், அப்புறம் பின்னாடிலாம் தோழர் பழனியெல்லாம் இணைஞ்சாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இனிமையான அனுபவம். அதுல தோழர் நீண்டபண சுந்தரத்தை பத்தி குறிப்பிடணும்னா, பெரிய தலைமுறை இடைவெளி எங்களுக்கும் அவருக்கும், வயது வந்து 20-30 வயசுகள் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். ஆனா எந்தவித ஒரு வேறுபாடும் இல்லாம எங்களோட சகஜமா வந்து அவரு படகுவாரு, அந்த கூட்டங்கள்ல கலந்துக்குவாரு, நாடகங்கள்ல நடிப்பாரு, போட்டி போட்டுட்டு நடிப்பாரு, அந்த இளம் தோழர்களோட போட்டி போட்டுட்டு நடிப்பாரு. அந்த காலங்கள் வந்து மறக்க முடியாத காலம். அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள ஏஎம்கே கலைப்புவாத கும்பலால ஒரு பிளவு வந்தப்போ தோழர் எல்லாம் அந்த வடபழனி குழு எங்களோட தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க அந்த தலைமையால தான் அனுப்பப்பட்டாங்கன்ற விஷயத்த தோழர் நீண்டபண சுந்தரம் தான் என்கிட்ட தனியா வந்து சொல்றேன். உங்களோட தான் தோழர் உடன்பாடு எங்களுக்கு, ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கிறதுக்காக தான் இவங்க அமிச்சாங்க அப்படின்னு முதல்ல அவர் தான் வந்து சொல்றாரு. சொல்லிட்டு என்னைக்கா இருந்தாலும் நாங்கள் உங்களோட ஒருமத்தோட அப்படின்னு சொல்றேன். முதல்ல போராடி சில மாதங்கள்லேயே எங்களோட வந்து மீண்டும் மக்களுத்த கட்சியை மறு நிர்மாணம் செய்த தோழர்கள்ல நீண்ட பயண சுந்தரமும் ஒருத்தர். நாங்கள்லாம் இளமையான தோழர்கள், அப்பெல்லாம் எங்களுக்கு 25 வயசு, அப்பெல்லாம் எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கிட்ட ஒரு முதல் மூத்த தோழர் நீண்ட பயண சுந்தரம் தான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்துதான் செந்தாராஜ், இந்த 2 மூத்த தோழர்கள் தான் எங்க தலைமையை ஏத்துக்கிட்டோம், மத்த யாரும் எங்களை ஏத்துக்க கூட இல்லை. நாங்க ஒரு 3-4 பேர் கஷ்டப்பட்டு உருவாக்கம்தான் மக்கள் யுத்த கட்சி, இன்னைக்கு உருவான மாவோயிஸ்ட் கட்சி. அப்படிதான் வந்து நாங்க செயல்படுறோம். அப்படி செயல்படும் போது முக்கியமா வளைகுடா போராட்டத்தை சொல்லணும். வளைகுடா இப்ப ஈராக்கு மேல அமெரிக்கா வந்து போர் புரிஞ்சாங்க, போர் புரிஞ்சதை கண்டிச்சு நாம் அமெரிக்க தூதரகம் முன்னாடி, இன்னைக்கெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது, அன்னைக்கெலாம் அனுமதிப்பான், அனுமதிச்சான் அமெரிக்க தூதரகம் முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதிச்சான். அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய தடி அடி பண்ணுறான், அதில் தோழருடைய மண்டை வந்து உடஞ்சிருது, அடித்து மண்டையை உடைச்சாராம். அப்பவும் எல்லா தோழர்களும் உறுதியாக நீதிமன்றத்துக்கு சென்று முழக்கங்களை இட்டு தங்களுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி தான் வந்தாங்க. அதில் தோழர் நீண்டபண்ண சுந்தரம் முக்கியமான தோழர், அவர் வழிநடத்திட்டு போனார், அது மறக்க முடியாத நிகழ்வு. அது போல தொடர்ந்து அவர் பல செயல்பாடுகள் அதில் வந்து செயல்பட்டு இருந்தார். அப்புறம் சில காலகட்டங்களுக்கு அப்புறம் நாங்கள் வேறு பகுதிகளில் செயல்பட போயிட்டோம். அப்போ அவர் தோழர் வேறு செயல்பாடுகள் அமைப்புகளில் போய் செயல்பட ஆரம்பித்தார்னு கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் நான் கைதாகி மீண்டும் வரக்கூடிய சிறையிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டத்தில் கடைசியில் வந்து திருநீதிமன்றத்துக்கே வந்து எங்களை பார்த்தாரு. தொடர்ந்து 2-3 தடவை வந்தார், அவரும் வந்தார், தோழர் நெஞ்சேசும் சேர்ந்து வந்தாங்க, வந்து தொடர்ந்து அப்போ பேசணும் பேசி இருந்தாலும் கருத்து மாறுபாடு காரணமாக நம்ம அவங்க அமைப்பில் செயல்படுவோம் அப்படின்றத வந்து நாங்கள் முடிவெடுத்து செயல்பட்டோம். ஒரு நீண்ட காலம் ஒரு பல தலைமுறைகளை கடந்து எல்லா தலைமுறைகளோடும் இணையாக செயல்பட்டு ஒரு ஒரு மரணத்தை அடைந்த அவருடைய வரலாறு என்பது நமக்கு எல்லாருக்கும் கூட ரொம்ப அவசியமானது. காரணம் இதில் சொல்ல வர்றது என்னன்னா, இறுதி வரை புரட்சியாளராக இருந்து மரணிப்பது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அது தமிழக சூழல்ல இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. இறுதி வரை நீங்க ஒரு புரட்சிகர செயல்பாட்டிலே இருந்து
மரணிப்பது என்பது ரொம்ப மிக முக்கியமான விஷயமா இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதுல தோழர் நீண்ட பயண சுந்தரத்துடைய வாழ்க்கை வரலாறு என்பது நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்ட வேண்டிய வரலாறு என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி உடன்பெறுகின்றேன். வணக்கம். அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி தோழர்.